அப்பன் தோத்த ஊரில் பிள்ளைங்க ஜெயிக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறது. மிகப்பெரிய விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக அழகாக சொல்வார். இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கு. ஆனால் அந்த கதை யாரையும் அட்ராக்ட் பண்ணல. அந்த கதை இது நம்ம செய்யக்கூடிய ஒரு கதையாக இது இல்லைன்னு அவங்க நம்பினாங்க. என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியலை. என்னால் கன்வின்ஸ் பண்ண தான் உண்மை, நிஜத்தை நான் சொல்கிறேன். இசைஞானி இளையராஜா அவர்களும் யுவன் சங்கர் ராஜா அவர்களும் இந்த படத்தை சேர்ந்து மியூசிக் பண்ணுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து என்னென்னா, இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா இந்த மூணு பேர் சேர்ந்து பண்ணுறதா என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் ராஜா இல்லை, அது அவங்க எடுத்த முடிவு. யுவன் சங்கர் ராஜா, இளையராஜா ரெண்டு பேரும் சேர்ந்து, எனக்கு கார்த்திக் ராஜா நல்ல நண்பர் எனக்கு. ஏன்னா நான் திரைப்படங்கள் எடுப்பதற்கு முன்பாக நான் வந்து விளம்பர படங்கள் எடுக்கும்போது கார்த்திக் ராஜா அவர்கள் நான் நிறைய மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யுவன் சங்கர் ராஜாவும் இளையராஜா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நான் சொல்லிட்டேன். சொன்ன பிறகு இந்த வாய்ப்பு எனக்கு தரணும், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தர்மதுரைக்கு பிறகு நான் இந்த கதையை எழுதி வச்சுட்டு மாமனிதன் தலைப்பு வச்சுட்டு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். தர்மதுரை படம் வெற்றி படம், அவ்வளோ ஓடி இருக்கு அந்த படம். ஆனால் அந்த கதை யாரையும் அட்ராக்ட் பண்ணல. அந்த கதை இது நம்ம செய்யக்கூடிய ஒரு கதையாக இது இல்லைன்னு அவங்க நம்பினாங்க. என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியலை. என்னால் கன்வின்ஸ் பண்ண தான் உண்மை, நிஜத்தை நான் சொல்கிறேன். மாமனிதன் வந்து இந்த படம் வந்து ஒரு நாள் இளங்க வந்து ஒரு நாள் கூப்பிட்டார். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து படம் பண்ணிங்கன்னா நானும் எங்கள் அப்பாவும் மியூசிக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் என் குருநாதர் சீனு சார் இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அந்த கதை வந்து ரொம்ப பிடிச்ச கதை மாமனிதன். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு இவங்க ரெண்டு பேர் செய்கிறது டைட்டில் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு படமாகவும் நல்ல படமாக இருக்கும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சார்கிட்ட சொன்னேன், சார் போய் கதை சொன்னாங்க. அப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆச்சு. சீனு சார் படம் பிடிக்கிற விதத்தில் இருக்கு, ரொம்ப அழகானது. நம்ம கண்ணில் பார்க்குறத அப்படியே அதே உயிரோடே கடத்த முடியும் அவரோட ஃபோட்டோகிராஃபியோட சென்ஸாக இருக்கட்டும். ஏன்னா ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அந்த படம் எப்படி ஃபோட்டோகிராஃபி இருக்கணும்னு ஒரு ரெஃபரன்ஸ் எடுப்பார், எப்படி இந்த படத்தை கொண்டு வரப்படுன்னு ஒன்று ரெஃபரன்ஸ் இருக்கும். அவரோட உழைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா முடிவு பண்ணி பண்ணுது. ஸோ அவர் படம் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு நம்ம நேரடியாக கடத்தி கூட்டு போயிறார். அப்புறம் எளிய வசனங்கள், அவர் கூட நான் முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்குமே எடுத்து அவருடைய வசனங்களை ஒரு முறை ரெண்டு முறைக்கு மேலே படிக்க வேண்டிய தேவையே இருந்ததில்லை. அது வசனம் சொல்லாமல் அது உரையாடல் தான். அது அவரோட உரையாடல் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கடைசியாக முடிச்ச முதல் இருக்கட்டும், அப்பன் தோத்த ஊரில் பிள்ளைங்க ஜெயிக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறது. மிகப்பெரிய விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக அழகாக சொல்லுவார்.